ஆப்கானிஸ்தானில் கிழக்கு பகுதியில் ஐஎஸ் தீவிரவாத அமைப்புக்கு எதிராக ஆளில்லா விமானத்தின் மூலம் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. காபூல் விமான நிலையத்தில் அண்மையில் ஐஎஸ் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலை படை தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்கா இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. இந்த தாக்குதல் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் காபூலுக்கு கிழக்கே நங்கர்கர் மாகாணத்தில் நடத்தப்பட்டதாக அமெரிக்காவின் ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். காபூல் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் ஏராளமானோர் உயிரிழந்தனர். அதில் அமெரிக்கர்கள் 13 பேர் உயிரிழந்ததற்கு பதில் தாக்குதல் கொடுக்கும் விதமாகவும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதற்கிடையே காபூல் விமான நிலையத்தில் உள்ள அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளது.